பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நான்காவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசு நாளையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நான்காவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில சுயாட்சியை பற்றி பேசக்கூடிய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் கிராம சுயாட்சியை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்று இந்த கிராம சபை இன்று கேட்டுக்கொள்கிறது. கிராமத்துக்கும் ஒரு சுயாட்சி உண்டு, கிராமத்திலும் ஒரு மக்கள் உண்டு, இந்த கிராமம் முழுமையாக அழிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் அஸ்தினாபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு அரசு அதிகாரிகள் வராததை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மக்கள் போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் மேலப்பாவூரில் தீர்மானத்தை நிறைவேற்ற அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை என கூறி பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். கிராமத்தின் நுழைவு வாயிலில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய பெயரில் எல்இடி விளக்கு. இவர் தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்து பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வைப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்ற ஊராட்சி தலைவர் அரசு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வார்டு உறுப்பினர்கள் 5 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்த பள்ளிக்கு அருகாமையில் 100 மீட்டர் தொலைவில் டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி ஊராட்சி மன்றத்து சார்பாகவும் கிராம மக்கள் மூலமாக கிராம சபை கூட்டத்தில் பலமுறை மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. திருவண்ணாமலை மாவட்ட டாஸ்மாக் மேலாண் நிர்வாகத்திற்கு நேரடியாக சென்று மனு கொடுத்து வந்தோம். அதுக்கும் இந்த எந்தவித நடவடிக்கையும் இல்லை. செங்கல்பட்டு மாவட்டம் இரும்புலிச்சேரியில் பாலாற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டித்தரவில்லை என கூறி கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கௌதமன் என்பவர் வீதி வீதியாக கொசு மருந்து அடித்ததை புகைப்படமாக எடுத்து பொதுமக்களிடம் காண்பித்தார். தான் மக்களுக்கு செய்த பணிகளை வாய் மூலமாக எடுத்துச் சொன்னால் அதை சிலர் மறுப்பதாகவும் அவர் கூறினார். நெல்லை மாவட்டம் அலவந்தான் குளத்தில் கிராம சபை கூட்டத்தில் மக்கள் பங்கேற்கவில்லை. தங்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலத்தை தனியார் நிறுவனங்களுக்கு தாரை பார்க்க அரசு முயற்சித்து வருவதாக குற்றஞ்சாட்டினர். தென்காசியில் காதல் திருமணம் செய்த மகளை பெற்றோர் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொட்டாக்குளம் பகுதியைச் சேர்ந்த வினித் சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் தென்காசியில் வசிக்கும் குஜராத்தைச் சேர்ந்த கிருத்திகா என்பவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் டிசம்பர் 27ஆம் தேதி சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டு சேர்ந்து வாழ்ந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் குத்துக்கல் வலசை பகுதியில் உள்ள இவர்களின் வீட்டிற்கு அடியாட்களுடன் வந்த கிருத்திகாவின் பெற்றோர் அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். மேலும் வினித்தையும் அவரது பெற்றோரையும் தாக்கிவிட்டு கிருத்திகாவை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்றனர். உள்ள ஓடிட்டோம். என் மனைவி நானும் ஆபீஸ்ல வந்து அடிக்கிறாங்க, என்னை கழுத்தை நெரிக்காங்க. என் மனைவி கழுத்தை காலை பிடிச்சு இழுத்துட்டு மைட்ரிக் பட்டன் தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் நான் என்னாலே ஒன்றும் பண்ண முடியல. என் வீடு கூட்டு வீர என்ன அடிதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் கம்ப்ளைண்ட் அதுக்கடுத்து நான் குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் 2 மணிக்கு இந்த விஷயம் நடக்குது. 2:30 நாங்கள் வந்து இதை நாங்கள் குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போறோம். 11:10 வரைக்கும் நாங்கள் ஸ்டேஷன்ல நிற்கும். எஃப்ஐஆர் போடல.